மங்கள அனைத்தும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா சிக்கன் உப்பு கறி தாங்க பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து முதல்ல ஒரு பேன் வச்சுட்டேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். உப்பு கறிக்கு தேவையான எண்ணெய் எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் 100 ml எண்ணெய் போட்டிருக்கேன். வாங்க அடுப்பு போட்டுக்கலாம். அடுப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 100 ml எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா. எண்ணெய் சூடானோன்னே நம்ம வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிட்ட, சின்ன சின்ன காஞ்ச மிளகாய்னால நான் ஒரு 10 போட்டிருக்கேன். பெரிய காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருக்கிற காஞ்ச மிளகா இருந்தால் நீங்கள் ஒரு 7, 6, 8 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன மிளகாங்கிறதுனால நான் ஒரு 10 கிட்ட போட்டிருக்கேன். இது லேசாக ஒரு பொன்னுருவெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு இது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம போட்ட காஞ்ச மிளகாய் வந்து வறுப்பட்டுருச்சு, நேரம் வந்து கருகிடக்கூடாது, நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம சின்ன மிக்சி கப்பில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சிக்கனில் தான் நம்ம வந்து உப்பு கறி பண்ண போகிறோம். நம்ம ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் எடுத்து நம்ம உரித்து வெட்டி வச்சுருக்குறோம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறோம். உப்பு கறி வந்து காஞ்ச பெரிய வெங்காயத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் வெங்காயத்தில் செய்யும்போது சுவை ஒன்று கூடுதலாக சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயத்தை எடுத்து உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சி அதில் மிளகா பொறிச்சு எடுத்துட்டோம். அதில் வந்து நம்ம வந்து இது நம்ம வெட்டி வச்சுருக்கிற 1/4 கிலோ சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் உப்பு கறியில் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு உப்பு கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். செவந்து வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும், ஏன்னா சிக்கனோடையும் சேர்ந்து வெங்காயம் வேகும். அதனால் ரொம்ப வந்து ரெட்டாக ரோஸ்டடாக எடுக்கக்கூடாது. கண்ணாடி பதம் தாண்டி கொஞ்சம் ரோஸாக வரும் இல்லையா வெங்காயம், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். வாங்க அந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. வெங்காயம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுறலாம். சிக்கன் வந்து இந்த ஆயில்லையோ அந்த சிக்கனில் இருக்க நீர்லேயே தான் வேகணும். தண்ணி வேணும்னா நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்கணும். சிக்கன்லேருந்து நீர் விடும் இல்லையா, அதுலேயே நம்ம ஊர் போட்டிருக்கிற ஆயிலேருந்து தான் நல்லா சிக்கன் வெந்து சுருண்டு வரணும். வாங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சு அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த வந்து அந்த எண்ணெய்க்கும் அந்த அதில் இருக்க ஈரப்பதத்துக்கும் பிடிக்காமல் நல்லா நிதானமாக வேகும். வாங்க நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ அடுப்பில் நான் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நல்லா நிதானமாக சிக்கன் பிடிக்காமல் நல்லா வெந்து வரட்டும்.
வாங்க நம்ம வந்து 10 நிமிஷமாவே நம்ம மூடி போட்டு ஒரு மிடிலான தீயில தான் நம்ம வந்து இந்த உப்பு கறியை வச்சிருக்கோம் சிக்கன் உப்பு கறியை வச்சிருக்கோம் வாங்க பாத்து தரந்து பாத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நீரும் ஊற்றுக்கு எண்ணெயும் ஊற்றுக்குன்னு பாருங்க இது நம்ம தண்ணியே நம்ம சேக்க கூடியது இப்போ அந்த நீர்லயே அந்த எண்ணெயில இருந்து அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா ஆஃப் குக்கிங் ஆயிடுச்சு சிக்கனுமே பாருங்க நம்ம வெங்காயம் போட்டதே தெரியல அந்த அளவுக்கு நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கி அந்த சிக்கனோட அப்படியே கோடாயிரணும் அப்படியே ஒட்டிக்கிறணும் தெரியவே தெரியக்கூடாது நம்ம வெங்காயம் போட்டுருக்கிறது அதுதான் அந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் கால் கிலோ சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கோம் ஆனால் அதில் வெங்காயமே அவ்வளோவா தெரியலை இன்னும் இது சுருண்டு வரும்போது இன்னும் வெங்காயம் இருக்கிறதே தெரியாது வெறும் சிக்கன் மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு ஆகிடும் இப்போ நம்ம மறுபடியுமே ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்டான நெருப்பில் வைக்க கிடையாது ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்குறோம் ஏன்னா வந்து நம்ம தண்ணியும் தண்ணி ஊற்றாதனால சிக்கன் வந்து பிடிக்காமல் நிதானமாக வேகிறதுக்காண்டி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்குறோம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷமே சிக்கனுக்கு வந்து ஓவர் வாங்க சிக்கன் உப்பு கறி நம்ம 10 நிமிஷம் வச்சுருந்தோம் திரும்பவும் எந்திரிச்சான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக வெந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் வாங்க சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பூ மாதிரி வெந்துருச்சுங்க சிக்கனு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வறுத்துட்டு காஞ்ச மிளகா அதை நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம தூள் பண்ணி வச்சுருந்தா காஞ்ச மிளகா தூளை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு 8-9 மிளகா கிட்ட நம்ம வந்து நம்ம வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுருந்தோம் அந்த காஞ்ச மிளகா தூளை நம்ம சேர்த்தாச்சு இந்த உப்பு கறி வந்து ரசம் பருப்பு தண்ணி சாம்பார் இந்த மாதிரி இது கூட சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இது நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்ம போட்டிருந்த வெங்காயமே தெரில பாருங்க ரெண்டு ஒரு ஒரு 4 கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிக்கலாம் வாங்க சிக்கன் கறி ஒன்று உப்பு காரம் எல்லாம் மசாலாவோட எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி தரலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் எந்திரிச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க இதுக்கு மேலே வேக விட்டோம்னா உடையும் சிக்கனு இப்போ சிக்கன் உப்பு கறியை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம் வாங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ